திமுகவில் நீங்கள் எண்ணி பார்த்ததே என்றால் தமிழன் 10-20 இருப்பான். வந்தேறு ஜாதி அமைப்பினரை சேர்ந்தவர்கள்தான் முத்தாலவாசியரை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெலுங்கு செட்டியார், தெலுங்கு நாட்கரு இப்படித்தான் அந்த பதவியில் இருக்கும். தமிழ் சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்காது. தேவேந்திர மக்கள் திராவிட கட்சிகளிலே ஒரு மாவட்ட செயலாளர் உண்டால் எத்தனை மாவட்ட செயலாளர்களே திராவிட கட்சிகள் பட்டியலிடத்தில் இருக்கின்ற, நான் தேவேந்திர ஏழாளர் என்று கூட சொல்லவில்லை, பட்டியலிடத்திலே இருக்கின்ற அந்த ஜாதிகளிலே எத்தனை பேரை நீங்கள் மாவட்ட செயலாளராக ஆக்கியிருக்கின்றீர்கள் என்று புள்ளி விவரம் சொல்ல முடியுமா? அப்படி என்றால் பட்டியலிட்டு நாங்கள் வெளியே வந்தால் எனக்கு நீ பொதுத் தொகுதியை கொடுக்க வேண்டும், பொதுத் தொகுதியிலே ஒரு தேவேந்திரன் போட்டியிடுவான், அப்பொழுது எங்களுக்கு அங்கு தன்மானம், எங்களுடைய தன்மானம் அங்கு நிற்கும், எங்களை நசுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தலைவர்களால் போராட்ட முயற்சி வரவில்லை, மக்களால் இழந்து விட்டார்கள். நாங்கினரிடையே ஆரம்பித்த போராட்டம் இன்று தமிழக முழுவதும் பரவி கொண்டு இருக்கின்றது. என் உடமான உணர்வுகளே, என் உடமான சொந்தங்களே, நீங்களெல்லாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தனித்தன்ற அழைச்சலை சுமந்து வாழ வேண்டாம், நம்மளுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், தன்மானம் மட்டும் போதும் என்று என் மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் கொடுத்து விட்டு போக வேண்டியதானே, ஏன் 16 இரண்டாம் கட்ட விசாரணை என்று எங்கள் மக்களை நாங்கள் நேர இடத்தேர்தலுக்காக வேண்டி நீங்கள் வந்து எங்களை போலியான ஒரு அறிக்கையை விட்டு எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதையும் ஏமாற மாட்டார்கள், தேவேந்திர மக்கள் விழித்து விட்டார்கள். தலைவர்களுக்கு அந்த வேலை இல்லை, மக்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கநேரிலே தேர்தல் புறக்கணிப்பு என்பதற்கு பதிலாக அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து தேவேந்திர மக்களின் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி 30,000 வாக்குகள் அங்கு இருக்கிறேன் என்றால் அந்த 30,000 வாக்குகளையும் அந்த பொது வேட்பாளருக்கு போட்டு நாம் யார் என்று இந்த எடப்பாடி அரசுக்கு காண்பித்திருந்தால் இன்றும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என உடனே தமிழ் தேசிய பேசி, தமிழ் தேசிய பேசி எங்கள் மக்களை நீங்கள் சீரழிக்காதீர்கள். தாமிரபரணியில் அடித்துக் கொள்ளும் பொழுது எந்த தமிழ் தேசியவாதியும் போராடவில்லை. பரமக்குடியிலே சுட்டுக் கொள்ளும் போது எந்த தமிழ் தேசியமும் போராடவில்லை. தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சொல்லிட்டு போராட்டத்தை உருவாக்கி அங்கே துப்பாக்கி சூடு நடத்தி பல மக்கள் பலவுண்டதற்கு அப்புறம் திரும்ப கேட்பதற்கு நாதி இல்லை. என் இனமான சொந்தங்களே, நாம் கூடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவதால் வெற்றி கிடைக்கப் போவதில்லை. இது ஜனநாயக நாடு, ஜனநாயக முறையில் நமக்கான கோரிக்கையை வென்றிருக்க வேண்டும் என்றால் வாக்கு என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். உங்களுக்கான வேட்பாளர் யார், இந்த சமூகத்திற்காக உண்மையிலே இருக்கிறேன் யார் என்று தேடி திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் வாக்களிக்காமல் உனக்காக, உன் வரலாற்றுக்காக உனக்காக வேட்பாளர் யார் என்று தேவேந்திர மக்கள் 60 தொகுதிகளே வெற்றியை நீர் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்ற அங்கே தேவேந்திர மக்களின் சார்பாக 60 வேட்பாளர்களை நிறுத்தி தேவேந்திரரை ஓட்டு, தேவேந்திரனுக்கு நாங்கள் யார் என்பதை வரும் சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு காண்பிப்போம் என்று உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்த தேவேந்திரம் வளர்ந்த பசுமையா போல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிய வேலர்களே, நன்றி வணக்கம். நீ சொல்லியா?